வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான். உங்களில் பல பேருக்கு பல ஞாபகங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் பிரியராக இருந்திருந்தால் பரணி ஐஸ்கிரீம் கடையிலே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஞாபகம் உங்களுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கும். இந்த பரணி ஐஸ்கிரீம் கடை எங்கே அமைந்திருக்கின்ற நீங்கள் ஊகித்திருந்தால் நாங்கள் எந்த சந்தியிலே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று உங்களுக்கு இப்போது விளங்கி இருக்கும். இந்த சந்திதான் கொக்குவில் சந்தி. இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக நேர்கள் அனைவரையும் கொக்குவிலுக்கு அழைத்து செல்ல போகின்றோம். வாருங்கள் அம்மை தொடர்ந்து. சிறப்பு பெற்ற இந்த கொக்குவிலே ஆறு முருகன் ஆலயங்கள் இருக்கின்றன. இந்த ஆறு ஆலயங்களும் வந்து ஒரே கால பகுதியில் தான் தோற்றம் பெற்றிருக்கின்றன. அதிலும் ஐந்தாவதாக அமைய பெற்ற முருகன் ஆலயத்தை தான் இப்போது எனக்கு பின்னால் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆலயம் தான் கிருபாகர சிவசுப்பிரமணிய கோயில். இந்த முருகன் ஆலயத்தை வந்து புதுக்கோயில் என்று சொல்லி அழைக்கிறார்கள். என சொன்னால் அந்த காலத்திலே புதிதாக இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருந்ததன் காரணமாக இந்த கிருபாகர சிவசுப்பிரமணிய கோயிலை புதுக்கோயில் என்றும் அழைக்கிறார்கள். இந்த ஆலயத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பு கூட இருக்கிறார்கள். சொன்னால் வந்து இலங்கை நிறை கூடிய சூரனுடைய சிலை வந்து இந்த ஆலயத்தில் தான் இருக்கிறது. அந்த காலத்திலே அந்த சூரனுடைய சிலையை வந்து வாகனத்தில் ஏற்றி வைத்து தான் சூரன் ஆடுவார்கள். இப்போது நிறைய பேர் தூக்கி ஆட வேண்டும், அவ்வளவு நிறை கூடிய சூரனாக அந்த சூரன் இருக்கிறது. அந்த சிலை வந்து இந்த கிருவாகர சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் தான் இருக்கிறது. அது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பாக இருக்கிறது. அதை விட வந்து இந்த ஆலயத்திற்கு அருகிலே மிகவும் பிரபல்யமான பாடசாலை ஒன்று உள்ளது. அதுதான் கொக்குவில் இந்து கல்லூரி. எதுவும் தோன்றாது, காரணம் இல்லாமல் எதுவும் தோன்றுவதில்லை. ஒவ்வொரு இடத்தை பொறுத்தவரையிலே வந்து அந்த இடத்தினுடைய பெயர் வருவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதே போல இந்த கொக்குவிலுக்கும் ஏன் இவ்வாறு பெயர் வந்தான்னு சொன்னால், அந்த காலத்திலே அதாவது வந்து முன்னே நாட்களிலே இந்த கொக்குவிலே வலிய கொழுவிகள் அதிகளவான பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது வந்து வேணுமென்று ஒருவருடன் கதைத்து விட்டு சண்டை பிடித்து விட்டு வருபவர்கள் அந்த காலத்திலே அதிகளவான பேர் இந்த இடத்திலே இருந்தபடியால் தான் இந்த இடத்துக்கு கொக்குவில் என்று பெயர் வந்திருக்கலாம்னு சொல்லி விசாரித்த பொழுது சொல்லியிருந்தார்கள். அது எந்த அளவு தூரம் உண்மையோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் இப்போது அப்படி அல்ல, முன்னே காலங்களிலே சிலவள அப்படி இருந்திருக்கலாம். அதனால் தான் இந்த இடத்துக்கு கொக்குவில் என்று பெயர் வந்திருக்கலாம். Thank you.
வந்த அந்த ஊரில் இருக்கின்ற ஆலயமோ அல்லது ஒரு கடையோ அந்த ஊரை ஊரினுடைய பெயரை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தக்கூடியதாகவும் அந்த ஊருக்கு ஒரு அடையாளமாகவும் இருக்கும். அதே போல இந்த கொக்குவிலை பொறுத்தவரையிலே வந்து கொக்குவில் என்று சொன்னாலே அனைவருக்கும் கண் முன்னே வந்து நிற்பது எனக்கு பின்னால் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பரணி கிரீம் கவுஸ் தான். நீங்கள் தாய்நாட்டில் வசித்த காலங்களில் அதுவும் வந்து நீங்கள் ஒரு கொக்குவில் வாசியாக இருந்திருந்தால் இந்த கிரீம் கவுஸுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீமை சுவைத்து சாப்பிடாமல் சென்றே இருக்க மாட்டீர்கள். இப்போது இந்த கடையை பார்த்தவுடன் நீங்கள் தாய்நாட்டில் வசித்திருந்த காலங்களில் இங்கே வந்து ஐஸ்கிரீம் சுவைத்து சாப்பிட்டதான் உங்களுக்கு இப்போது ஞாபகத்துக்கு வரும். அதை விட இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் இந்த பரணி கிரீம் கவுஸுக்கு முன்னாலே தான் கொக்குவில் இந்து கல்லூரி இருக்கிறது. பாடசாலை விடுகின்ற நேரத்தில் மாணவர்கள் அனைவரும் இந்த இடத்தில் கூடி விடுவார்கள். ஒரே பரபரப்பாக இருக்கும். அது என்னத்துக்காக தெரியுமா? இந்த பரணி கிரீம் கவுஸில் ஒரு ஜூஸ் வாங்கி குடிப்பதற்காக. மாணவர்கள் எல்லோரும் அடிபட்டு இந்த இடத்திலே குழுமி நின்று விடுவார்கள். இப்போது பரபரப்பாக இல்லை. அது ஏன் தெரியுமா? ஏனென்றால் பாடசாலை இன்னும் விடவில்லை. நாங்கள் வந்த நேரம் வேறு. இந்த கொக்குவிலே ஆறு முருகன் ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன என்று சொல்லி அதில் முதலாவதாக அமைந்த முருகன் ஆலயத்தை தான் இப்போது எனக்கு பின்னால் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆலயம் தான் மஞ்சவனப்பதி முருகன் ஆலயம். இந்த கொக்குவிலுக்கே ஒரு அடையாளமாக இருப்பது இந்த முருகன் ஆலயம் தான். இந்த இடத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் ஏன் மஞ்சவனப்பதி என்று பெயர் வந்தன்னு சொன்னால் அந்த நாட்களில் இந்த இடத்தை சூழ அதிகளவான மஞ்சவண்ணா மரங்கள் மஞ்சவண்ணா தோட்டமாக இருந்ததன் காரணமாகத்தான் இந்த இடத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் மஞ்சவனப்பதி என்று பெயர் வந்திருக்கிறது. அதை விட மயில்களால் முருகன் அலங்கரிக்கப்பட்டதன் காரணமாகவும் இந்த ஆலயத்திற்கு மஞ்சவனப்பதி முருகன் ஆலயம் என்று பெயர் வந்திருக்கிறார். ஆலயங்கள், பொது நிறுவனங்கள், வங்கிகள், பாடசாலைகள், சந்தை என்று அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு இடம் தான் வந்து இந்த கொக்குவில். இந்த கொக்குவிலினுடைய பொதுச்சந்தை தான் இப்போது எனக்கு பின்னால் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பொதுச்சந்தை வந்து முன்னைய காலங்களிலே ஒரு சிறியளவு கட்டிடமாகத்தான் இருந்தது. இப்போதுதான் புதிதாக இந்த இடத்தை அந்த சந்தையை அமைத்திருக்கிறார்கள். கொக்குவில் வாழ் மக்கள் மட்டுமல்லாமல் குளப்பூட்டியிலிருந்தும் இந்த சந்தையை நாடுவார்கள். போல நேர்கள் அனைவரையும் இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாம் ஒளிப்பதிவாளர் மதுசூதனன் என்றும் உங்கள் அன்பின் சர்மி.
புதிய கடையிலே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். தாய்நாட்டை பொறுத்தவரையிலே அதிக வெப்ப காலம் தொடங்கிவிட்டது. தண்ணீர் தாகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு இளநீர் குடித்தால் எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கள், இளநீர் குளியாக இருக்கிறது. ஒரு இளநீரின் விலை ₹50. இதை வெட்டி குடிப்பதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான்.